ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நவியும் மதியும். நம்ம இன்றைக்கி நவியும் மதியமில் ஒரு கிளீனிங் மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, வீக்கெண்டில் ஈவினிங் டைமில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீக்கெண்டில் ஈவினிங் டைம்லேயும் இல்லைன்னா நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில் கிச்சனுக்குள்ளே வரும்போதே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிச்சன் அவ்வளோ நீட்டாக அழகாக தெரியும். இப்போ பாருங்கள், கவுண்டர் டாப்லேயும் ஸ்டவ் மேலேயும் எவ்வளோ டஸ்ட் எல்லாம் இருக்குதுன்னு இதெல்லாமே நம்ம சீக்கிரமாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் அதிகமாக பொருட்கள் எதுவுமே வைக்காமல் இருந்தோம்னா க்ளீனிங் ஒர்க்கு அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிடும். நான் வந்து அதிகமாக எந்த பொருளுமே வைக்க மாட்டேன். இந்த கவுண்டர் டாப், அடுப்பு இதெல்லாமே தொடச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்து வச்சிட்டோம்னா இது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாத்திரமெல்லாம் நான் முதல்லையே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கவுண்டர் டாப்பில் அதிகமாக பொருட்கள் எதுவும் இல்லைன்னா குயிக்காக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். நான் 4-5 பொருட்கள் மட்டும்தான் வச்சுருப்பேன். ஆயில் கேனும் ஸ்பூன் கத்தி இந்த மாதிரி பொருட்கள் தான் இங்கே இருக்கும். இதெல்லாமே நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் எல்லாம் துடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் எடுத்து ஊற வச்சிட்டோம்னா ஸ்டவ் துடைச்சி முடிக்கிறதுக்குள்ளேயே இதெல்லாம் ஊறிடும். அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சிடலாம். இதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுக்கலாம். இதெல்லாமே ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். அடுப்பில் மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஒரு ட்ரை கிளாத்து வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஈரமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் தொடச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இப்போ பாருங்கள், ட்ரை கிளாத்தில் தொடச்சதுமே டஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. இப்போ அடுப்பு மேலே நம்ம இந்த மாதிரி தண்ணியில் எல்லா பக்கமே படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஏதாவது சிந்தி காஞ்சி போயிருந்துச்சுன்னா எல்லாமே வந்துடும், ஊறிக்கும் நல்லா. நான் வந்து இதை சோப்பு வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன். லிக்விடெல்லாம் நான் யூஸ் பண்ணல. இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா ஊறி எடுக்கிறதுனால நல்லா தேய்க்கும் போதே நுரையும் வரக்க ஆரம்பிச்சிரும். அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா ஏதாவது காஞ்சி போய் ஒட்டியிருந்ததுனாலும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சதுனால எல்லாமே விட்டு வந்துடும். டெய்லியுமே இந்த மாதிரி அடுப்பு துடைக்க வேண்டியதில்லை. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி துடைச்சி எடுத்தால் போதும். டைம் இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் துடைக்கலாம், இல்லைன்னா 15 டேஸ்க்கு ஒரு டைம் துடைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் டெய்லியும் சமையல் செஞ்சு முடித்ததுமே ஒரு கிளாத் வச்சு ஸ்டவ்வை மேலே துடைச்சி விட்டுட்டோம்னா எப்பவுமே பார்க்குறதுக்கு ஸ்டவ் நீட்டாக இருக்கும், க்ளீனாக தெரியும். சோப்பு வச்சு க்ளீன் பண்ணுறது எல்லாமே வீக்லி ஒன்ஸ் பண்ணுனா போதும். ஸ்டவ்வை சுற்றிலையுமே எல்லா பக்கமுமே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போது நான் எல்லாமே நல்லா தேய்ச்சி முடித்தாச்சு. ஸ்டவ் எல்லா பக்கமே தேய்ச்சாச்சு. இப்போ ஒரு ஈர கிளாத் வச்சு நம்ம இதெல்லாமே நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பெல்லாம் இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு முன்னாடி சிலிண்டரில் ஆஃப் பண்ணிடுங்க. 2 டைம் நல்லா துடைச்சி எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச டிப்ஸ் தான். இது வந்து திருநீர். இதை வந்து அடுப்பு மேலே எல்லா பக்கமுமே படுற மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். லைட்டாக ஈரம் பண்ணி எல்லா பக்கமுமே தேய்ச்சிக்கலாம். இந்த திருநீர் யூஸ் பண்ணுறதுனால அடுப்பு பார்க்கும்போதே அவ்வளோ பளபளன்னு இருக்கும், புது அடுப்பு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நான் இதை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கண்ணாடி பொருட்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த திருநீர் வச்சு தேய்ச்சி எடுக்கும் பொழுது கண்ணாடி பாத்திரம் எதுவாக இருந்தாலும் நல்லா பளபளன்னு இருக்கும். சாமி ஃபோட்டோஸ் துடைக்கிறதுக்கும் நம்ம லாஸ்ட்டாக இந்த திருநீரை யூஸ் பண்ணலாம். நம்ம ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் 1-2 டைம் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம் இல்லையா, அந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி திருநீர் தேய்ச்சி நல்லா சுத்தமாக துடைச்சி எடுத்துட்டோம்னா பார்க்குறதுக்கே நல்லா புதுசு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது நல்லா பளபளன்னே அப்படியே இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம திருநீர் எல்லாம் தேய்ச்சி முடித்தாச்சு. இப்போ அடுப்பை நல்லா ட்ரை கிளாத்தோ இல்லை ஈரமான துணியோ வச்சு நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெண்டு 3 டைம் நல்லா துடைச்சி எடுத்துக்கலாம். திருநீர் காயும் பொழுது எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அப்போது நம்ம அதையும் நல்லா ட்ரை கிளாத் வச்சு அதை துடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அடுப்பெல்லாம் நல்லா சுத்தமாக துடைச்சி முடிச்சாச்சு. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள், புதுசு மாதிரியே இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம திருநீர் வச்சு தேய்க்கிறதுனால தான் இந்த பளபளப்பு கிடைக்கும். இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது அடுப்பு எடுத்து கீழே வச்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப் எல்லாம் சுத்தமாக துடைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு. இந்த டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி சுத்தமாக துடைச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் இந்த மாதிரி சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுடலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செய்யுங்க. ரெகுலராக செய்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது, ஆனால் டெய்லியும் சமையலெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா ஒரு கிளாத் வச்சு அடுப்பெல்லாம் சுத்தமாக தொடச்சி விட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணினதுக்கப்புறமா நம்மளுக்கு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கவுண்டர் டாப் எல்லாம் நம்ம சோப்பு வச்சு தேய்க்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி ஒரு டைம் கழுவி விட்டுடலாம். ஏன்னா நம்ம சமைக்கும்போது நிறைய பொருட்கள் சிந்தியிருக்கும், எண்ணெய் தெரிச்சிருக்கும். அதனால் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி விட்டுட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுன்னா சோப்பு வச்சு தேய்க்கும்போது நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரப்பரில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கிறப்போ காஞ்சி போய் விடாமல் இருக்கிற கரையெல்லாம் கூட நல்லா தேய்க்கும் போது வந்துடும். தேய்க்கிறதுக்கே நம்மளுக்கு நல்லா சுலபமாக இருக்கும். எல்லா பக்கமுமே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரப்பரில் தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சாஃப்ட் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் தேய்க்கும் போதே நல்லா ஷைனிங்காக இருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு விதமான கரையும் இருக்காது. தேய்க்கும் போதே நல்லா வலுவலுப்பாக இருக்கும். இதில் ஒரு டைம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சோப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இந்த கவுண்டர் டாப்பில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் கீழே சிந்தாது. இந்த எஜ் எல்லாமே தண்ணி சிந்தாத மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க, அதனால் நம்ம தண்ணி ஊற்றியே தாராளமாக கழுவிக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவி எடுக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். துணியில் தொடச்சி எடுக்கிறத விட இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கழுவுறப்ப இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் நீட்டாக சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. 2-3 டைம் தண்ணி ஊற்றி கூட நம்ம கழுவிக்கலாம். இப்போ சோப்பெல்லாம் ஒரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தாச்சு. செவத்துலேயும் டைல்ஸ் இருக்கிறதுனால துடைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கேயும் ஆயில் எல்லாம் தெரித்து எண்ணெய் பிசு இருக்கும். நம்ம இந்த மாதிரி தண்ணி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னா தொடச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கை கட்டுற அளவுக்கு எல்லாமே தொடச்சி எடுத்துருவேன். இப்போ 2 டைம் தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவுனதுக்கப்புறமா ட்ரை கிளாத்து போட்டு தொடச்சி எடுத்துக்கலாம். ட்ரை கிளாத்து போட்டு துடைக்கும் போது இருக்கிற தண்ணி எல்லாமே அந்த கிளாத் உறிஞ்சிடும். சீக்கிரமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி 2 டைம் நல்லா ட்ரையாக தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா நீட்டாக தொடச்சி எடுக்கும்பொழுதே தெரியும் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குதுன்னு. இதே மாதிரி வால் டைல்ஸ்லையும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ கவுண்டர் டாப் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா சுத்தமாயிடுச்சு. சிங்க்குக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஏரியா நான் ஃபில்டர் வாஷ் பண்ணுறப்ப மார்னிங்கே கழுவி எடுத்து வச்சிட்டேன், அதனால் அந்த பக்கம் நான் இப்போ க்ளீன் பண்ணலை. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சுன்னு. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த வீக் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டாண்ட் எல்லாமே கழுவி எடுத்து வச்சிடலாம். வீக்கெண்டில் லன்ச் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா ஈவினிங் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்பொழுதே நம்மளுக்கு அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். சண்டே டைமில் நான்வெஜ் எல்லாம் செய்யும் பொழுது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா பேட் ஸ்மெல்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி அந்த பாத்திரம் எல்லாம் கையோடு வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னாலும் சிங்க்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், ஒரு பேட் ஸ்மெல்லாம் எதுவும் இருக்காது. ரெகுலராக சமையலெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா இருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே கையோடு வாஷ் பண்ணி வச்சிடணும். அப்படி நம்ம வாஷ் பண்ணி வைக்காமல் இருக்கிறதுனால தான் வீட்டுக்குள்ளே ஒரு பேட் ஸ்மெல் வர்றதுக்கு ரீசன். பாத்திரங்கள் எல்லாமே கழுவி முடித்ததுக்கப்புறமா சிங்க்கும் நம்ம கையோட நல்லா சுத்தமாக கழுவி விட்டுடலாம். சிங்க்கு சுத்தமாக கழுவாமல் இருந்தாலும் அதில் சின்ன சின்ன கொசு ஈ வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாமே க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சிங்க்கு நல்லா சோப்பு போட்டு கழுவி விட்டுடலாம்.
இதெல்லாம்மே நல்லா சுத்தமா தேய்ச்சு முடிச்சிட்டு பைப்பும் நல்லா கழுவி விட்டுறலாம் ரெகுலரா பைப் கிட்டயும் நம்ம சுத்தமா கழுவி விட்டுட்டோம்னா கர பிடிக்காம இருக்கும் பாக்கறக்கும் புதுசு மாதிரியே இருக்கும் நமக்கு நல்லா தேய்ச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்க்ரப்பையும் நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம ட்ரையா புளிஞ்சி எடுத்து வெச்சிரலாம் இந்த ஸ்க்ரப்ல தண்ணி இருந்தாலும் ஒரு பேட் ஸ்மெல் வரும் இப்போ சிங்க் கிட்ட இருக்கிற வால் டைல்ஸும் நல்லா கழுவி விட்டுறலாம் பாருங்க நல்லா சுத்தமா நீட் ஆயிடுச்சு சிங்க் சுத்திலயும் நல்லா கழுவி விட்டதுக்கு அப்புறமா கிளாத் வெச்சு ஒரு டைம் தடச்சு விட்டுறலாம் தடச்சதுக்கு அப்புறமா இந்த கிளாத்தையும் கையோட நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வெச்சிரலாம் நம்ம சேனல் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பாருங்க நம்ம எல்லாமே சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு கவுண்டர் டாப் நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு நீட்டா இருக்குதுன்னு பாருங்க இப்போ நம்ம அது காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பெல்லாம் எடுத்து மேலே வெச்சிரலாம் அடுப்பு வெச்சதியுமே பாருங்க கவுண்டர் டாப் நல்ல கிளாஸியா இருக்கு கண்ணாடி மாதிரியே இருக்கு கவுண்டர் டாப் அந்த அளவுக்கு நமக்கு நீட்டா ஆயிடுச்சு இப்போ இன்டக்ஷன் ஸ்டவ் நல்லா தடச்சு நம்ம எடுத்து வெச்சுக்கலாம் இப்போ இங்க நைஃப் ஹோல்டரும் ஸ்பூனும் நம்ம வெச்சுக்கலாம் இது பக்கத்துல நான் ஒரு மணி பிளான்ட் வைக்க போறேன் இது வந்து பார்க்கிறதுக்கு அழகாகவும் மைண்ட் ரிலாக்ஸாவும் இருக்கும் கிச்சன் குள்ள வரும்போதே இது அவ்வளோ அழகா இருக்கும் இப்போ ஆயில் கேனும் வெச்சுக்கலாம் இங்க இந்த இடத்துல வந்து நான் இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வைக்கிறதுனால கீழே ஒரு கிளாத் போட்டு தான் வைக்க போறேன் கல் வெயிட்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி கிளாத் போட்டு வெச்சுக்கலாம் சிங்க்குக்கு லெஃப்ட் சைட்லையும் நான் ஒரு மணி பிளான்ட் வச்சிருக்கிறேன் பாருங்க பார்க்கவே அழகா இருக்கு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்டாண்ட் எல்லாமே எடுத்து அடுப்பில் ஃபிட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க எல்லாமே சூப்பராக ஃபிட் பண்ணியாச்சு நம்மளோட கவுண்டர் டாப் நீட்டாக ரெடி ஆயிடுச்சு அடுப்பு சூப்பராக பளபளன்னு ஆயிடுச்சு புது அடுப்பு மாதிரியே இருக்குது பாருங்க எங்கள் வீட்டு கவுண்டர் டாப்பில் எப்பவுமே இந்த பொருட்கள் மட்டும்தான் இருக்கும் வேறு எக்ஸ்ட்ரா எந்த பொருளுமே நான் இதில் வைக்க மாட்டேன் இந்த ஸ்டாண்ட் வந்து சின்ன பாத்திரங்கள் ஏதாவது அடுப்பில் வச்சு சூடுபடுத்துறதுக்கு இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ரிங் அடுப்புலேருந்து சூடாக ஏதாவது எடுத்து வைக்கிறதுனா இதில் வச்சுக்கலாம் நம்ம மற்றபடிக்கு வேறு எந்த பொருளுமே கவுண்டர் டாப்பில் இல்லை இவ்வளோதான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு இன்னைக்கு வீக்கெண்ட் கிளீனிங் ஒர்க் முடிஞ்சிருச்சு இனி நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்